நமது பெருந்துறை பேரூராட்சியினுடைய தலைவர் அவர்களை பள்ளியின் சார்பாகவும் பெற்றோர்கள் சார்பாகவும் வருக வருக என வரவேற்கிறோம். தேவரையும் பள்ளியின் சார்பாக வருக வருக என வரவேற்கிறோம். பள்ளியினுடைய மாணவ செல்வங்கள், பெற்றோர்கள், ஆசிரிய பெருமக்கள் இந்த இனிய விழாவிற்கு வருகை புரிந்துள்ளார்கள். அவர்களையும் பள்ளியின் சார்பாக வருக வருக என வரவேற்கிறோம். இனிய நிகழ்வில் கலந்து கொள்ள சிறப்பு விருந்தினர்களாக பங்கேற்றுள்ள எக்ஸல் கல்லூரியினுடைய வைஸ் சேர்மன், ஈரோடு ரவுண்ட் டேபிளுடைய செக்ரட்டரி திரு மதன் கார்த்திக் அவர்களை பள்ளியின் சார்பாக வருக வருக வரவேற்கிறோம். ஈரோடு வழக்கறிஞர் திரு கீர்த்தி கிருஷ்ணா அவர்களை பள்ளியின் சார்பில் வருக வருக வரவேற்கிறோம். ஈரோடு ரவுண்ட் டேபிளுடைய சேர்மன் திரு விக்ரம் அவர்களை பள்ளியின் சார்பாக வருக வருக வரவேற்கிறோம். ஈரோடு ரவுண்ட் டேபிளுடைய பொருளாளர் திரு பிரவீன் தங்கராஜ் அவர்களை பள்ளியின் சார்பாக வருக வருக வரவேற்கிறோம். மற்றும் பங்கேற்றுள்ள ரவுண்ட் டேபிளினுடைய நிர்வாகப்படியில் நம்முடைய திருநாட்டின் 77வது சுதந்திர தினத்தை முன்னிட்டு கொடியேற்று நிகழ்வு நடந்துவிட்டது. இந்த நிகழ்வில் சிறப்பாக ஏற்பாடு செய்த பள்ளியினுடைய தலைமை ஆசிரியர் மற்றும் ஆசிரியர் பெருமக்களுக்கும் இங்கு கூடியிருக்கிற பள்ளி மாணவ செல்வங்களுக்கும் பெற்றோர்களுக்கும் தாய்மார்களுக்கும் மாணவ செல்வங்கள் எல்லாம் சாதி மத பேதமற்று ஒருங்கிணைந்து செயல்பட ஆசிரியர் பெருமக்கள் பெரிதும் உறுதுணையாக இருக்கின்ற காரணத்தினால் நம்முடைய பகுதியிலெல்லாம் சாதி சண்டைகள் அறவே இல்லாமல் இருக்கிறது. அச்சமில்லை அச்சம்.
எம் சுதந்திர தினம். எத்தனை போராட்டங்கள், எத்தனை உயிர் தியாகங்கள், அஹிம்சை முன்பு ஆயுதங்கள் தோற்று போக மலர்ந்தது அல்லவோ நம் சுதந்திரம். வேற்றுமை எனும் மலர்களால் கோர்த்த ஒற்றுமை மாலையை நம் பாரத தாய்க்கு சூட்டி வணங்குவோம், போற்றுவோம். வாழ்க பாரதம், வளர்க பாரதம், வந்தே மாதரம், வந்தே மாதரம். மீண்டும் ஒருமுறை சுதந்திர தின நல்வாழ்த்துக்களை கூறி விடைபெறுகிறேன். Respected chief guest, headmistress, teachers and all my dear friends, today I am going to speak about Veeramangai Velanachiyar. Velanachiyar was a queen of Sivagangai. At the age of 16, she was married to Muthuvadinganathar, the Raja of Sivagangai. In 1772, the Nawab of Arcot and the British troops invaded Sivagangai. They killed Muthuvadinganathar at Kalayar Koil battle. Velanachiyar escaped with her daughter Velachi Nachiyar and lived under the protection of Gopala Nayakar at Virupakshi near Dindigul. During this period, she organized an army and employed her intelligent agents to find where the British stored their ammunition. She arranged a suicide attack by a faithful follower, Kuili, a commander of Velanachiyar. Velanachiyar recaptured Sivagangai and was again crowned as queen with the help of Marathu brothers. She is popularly known by Tamils as Veeramangai and also known as Jhansi Rani of South India.